அதான் சடன் செஸ்ட் பெயின், ரிட்ரோ ஸ்டேனல் இங்கே இருக்கணும், இங்கே அப்படியே பிடிச்சிக்குவாங்க, பயங்கரமாக வலிக்குவாங்க. அதோடு சேர்ந்து ஸ்வெட்டிங், இந்த மாதிரி ரேடியேட்டிங் பெயின் இருக்கணும். சிலர் நிறைய பேர் கை உளைச்சல் இருந்தாலே, இடது கை உளைச்சல் இருந்தால் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்களே அப்படின்னு 20 வயசு பையனை வந்து கேட்குறான். அன்றைக்கி அந்த ஹார்ட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு காஸ்ட்ரோகான்ட்ரைட்டிஸ். இந்த இடத்துல இது ஒரு ஜங்ஷன், நம்ம விலா எலும்பும் எலும்பும் சேர்கிற இடம். நீங்கள் வந்து நெஞ்சு ப்ரெஸ் கடிச்சு சாப்பிடுவீங்களே, போனோட ஒட்டி அதில் வெள்ளையாக இருக்கும், அது வந்து நெஞ்சு ப்ரெஸ்ஸு, அது வந்து காட்லேஜ். அது காட்லேஜ்னால் ஒரு ஒரு ஜபு மாதிரி உள்ள எலும்பு, அதுவும் ஜங்ஷன் ஆகிற இடம். நீங்கள் இந்த மசில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிங்கன்னா அதில் ஒரு அலர்ச்சி வந்துடும், முட்டில் வலி வர்ற மாதிரி அங்கே வலி வரும். அது காஸ்ட்ரோகான்ட்ரைட்டிஸ். அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து சில மருந்துகள் சாப்பிட்டு பிறகு கொஞ்சம் மூமெண்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் சரியாயிடும். இது இதுவும் நீங்கள் ரெஃபர்ட் பெயினாக நினச்சிக்குவாங்க, இங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஹார்ட் பேன், நெஞ்ச கரிப்பு இருந்தாலும் சிலருக்கு ஹார்ட்டில் வலி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஹார்ட் அட்டாக் உரிய சிம்டம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு சிவியர் பெயின் இருக்க முடியல, துடிக்கிறாங்க திடீர்னு சடனாக ஆன்செட்டு அப்படின்னா ப்ரிவென்டிவாக மெடிசின் இருக்குது. அது ஆஸ்பிரின் 325 mg கொடுக்கணும். டிஸ்பிரின்னு மாத்திரம் இருக்கலாம், அதை தண்ணியில் போட்டால் எஃபரசண்டாக வந்து குறைஞ்சி உடனே இதாயிரும், அதை குடிச்சிடலாம். அல்லது சூவபிள் டேப்லெட் இருக்குது, ஆஸ்பிரின் 325 mg வந்து சூவபிள் டேப்லெட். சாதாரணமாக 75 mg, 150 mg அதெல்லாம் ப்ரிவென்டிவாக கொடுப்பாங்க. டியூரிங் அட்டாக் வந்து 325 mg ஹையர் டோஸுக்கு போயிடணும். அடுத்தது குளப்பிடகிரல்னு ஒரு மாத்திரை இருக்குது, குளப்பிடகிரல், அதுவும் ரத்த உறைவு தன்மையை மாற்றக்கூடிய மாத்திரை. எதனால் செஸ்ட் பெயின் வருது, ஒரு ரத்த குழாயில் ஏற்கனவே ஒரு 60% அடைப்பு இருந்தது, அதில் ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகுது, அந்த மீதி 40% அடைக்கிறதுக்கு அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. தேனீக்கள் வேலை பார்க்குற மாதிரி பிளேட்லெட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ஒட்டி 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 அதில் போய் அந்த வலையில் வந்து ஆர்பிசி டபிள்யூபிசிலாம் மாட்டிக்குது. ஃபைப்ரின் நெட்ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அது கிளாட்டிங் ஃபேக்டர் வரும்போது ஃபைப்ரின் நெட்ஒர்க்னால் வலை மாதிரி இருக்கும், அதில் போய் ஆர்பிசி டபிள்யூபிசிலாம் மாட்டி அதில் கிளாட் ஃபார்ம் ஆகுது, ஃப்ரெஷ்ஷாக கிளாட் ஃபார்ம் ஆகுது. அதை கரைக்கக்கூடிய தன்மை உள்ளதான் ஆஸ்பிரின் குளப்பிடகிரில். குளப்பிடகிரில் 4 மாத்திரை கொடுக்கலாம், 75 mg ஒன்று தான் கொடுப்போம் யூஸ்வலாக, இதுக்கு 4 மடங்கு கொடுக்கணும். அப்புறம் அட்டர்வா ஸ்டாட்டின், ஒரு ஸ்டாட்டின், அட்டர்வா ஸ்டாட்டினில் 80 mg கொடுக்கணும். சாதாரணமாக 10 mg கொடுப்போம். திரும்ப ஒரு ஒரு ப்ரிவென்டிவாக ஹார்ட் அட்டாக்கு ஒரு ஸ்டென்ட் பண்ணியிருக்கு அல்லது பைபாஸ் பண்ணியிருக்குனா 20 mg கொடுப்போம். இந்த கண்டிஷனில் ப்ரிவென்டிவாக என்ன பண்ணணும், 80 mg, அது வந்து அது உள்ளுக்குள்ள அந்த அதை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது, கிளாட்டுகளெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியது. அன்ஸ்டேபிள் பிளாக் இருந்தனா ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியது. அது பண்ணி நீங்கள் ஹார்ட் அட்டாக்கு ஃபர்தராக அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த மருந்துகள்லாம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அப்புறம் ஆஸ்பிரின் 325, குளோப்படகிரில் ஒரு 4 மாத்திரை, ஒரு அட்ரவா ஸ்டேட்டில் 80 mg பாக்கெட்டில் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. திடீர்னு ஒரு செஸ்ட் பெயின் யாருக்கோ வருதுன்னு வைங்களா, நீங்கள் வாக்கிங் போய்ட்டுருங்க, அங்கே போய்ட்டுருக்கும் ஒருத்தர் துடிக்கிறாருன்னு வைங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணலாம். இது கொடுக்கறனால ஒன்றும் பெரிய டேஞ்சர் வரப்போகிறதில்லை, ஹார்ட் அட்டாக்காக இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு அல்சர் பெயினாக இருந்தால் கூட நீங்கள் உடனே இது ஒன்று அல்சர் தான் அப்படின்னா வேறு ஆன்டாசிட் வேறு கொடுத்து இதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், இது வயிற்றை தொந்தரவு பண்ணும் கொஞ்சம் ஆஸ்பிரின்லாம், அது கூட சரி பண்ணிக்கலாம். இந்த 4 இந்த 3 மாத்திரை தான். அந்த டியூரிங் அட்டாக் முதல்ல, இப்போ நீங்கள் ஒரு கேஸ் வருது இசிஜி பார்க்குறோம், இது இந்த சேஞ்சஸ் இருக்குன்னா இந்த மாத்திரை அங்கே வச்சே கொடுத்து அவனை நடக்காமல் மேக்ஸிமம் நடக்கக்கூடாது, அப்படியே வீல் சேரில் வச்சு உருட்டி அப்படியே ஆட்டோவிலையோ ஆம்புலன்ஸ்லையோ, ஆம்புலன்ஸ்லாம் படுக்க வச்சு கூப்பிட்டு போயிடலாம். அங்கேயும் சொல்லிவிடணும், நீங்கள் அங்கே போய் இறக்கி நடத்தி கூட்டு போகாதீங்க, ஆட்டோவில் வச்சுட்டு நீங்கள் அந்த இசிஜியை கொண்டு உள்ளே கொடுங்க, அங்கே வந்து வீல் சேரில் கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் நடக்கும்போது ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும், திடீர்னு சடனாக கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. இசிஜி எடுத்துகிட்டு ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்க கேஸை இசிஜி எடுத்துகிட்டு இசிஜி எடுத்து நம்மகிட்ட கொண்டு தந்துட்டாங்க, ஏமா அங்கேயே இருக்க சொல்லு அப்படின்னு, அந்த நடந்து வந்தார் பாதியிலே விழுந்து கொலாப்ஸ் ஆகிட்டார். அதனால் தெரிஞ்ச பிறகு நடக்க வைக்கக்கூடாது, ஒரு டவுட் இருந்தாலும் நடக்க வைக்கக்கூடாது, ஃபுல் ரெஸ்ட் வேணும். ஆம்புலன்ஸ்னால் நீங்கள் படுக்க வச்சு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடலாம், எங்கே இருக்காரோ அங்கேயே படுக்க வைங்க, ஆம்புலன்ஸ் வரும் ஸ்ட்ரெச்சர் இருக்குல்ல தூக்கி அதில் படுக்க வச்சு அப்படியே ஷிஃப்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி மூமெண்ட் இருக்கக்கூடாது. இந்த மருந்து எப்போதும் வச்சுக்கலாம், நமக்கு இல்லைன்னா யாருக்கும் உபயோகப்பாகும், நமக்கும் உபயோகம் ஆகலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஆனால் நான் வச்சுக்கிறது ஏன்னா ப்ரிவென்டிவாக உள்ள மாத்திரைலாம் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு 10% இண்டிவிஜுவல்
செஸ்ட் பெயின் சிவியராக வந்த பிறகு அது ஹார்ட் அட்டாக்காக இருந்தால் ஒரு மேஜர் வெசலில் பிளாக் வந்தனா ஒரு 10-15% வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் சேர மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ குயிக்காக ஷூட் பண்ணாலுமே சடன் அட்டாக் வரும், அது வந்து கண்டக்ஷன் சிஸ்டத்தில் ப்ராப்ளம்னு வைங்க, அது இரத்த குழாய் அடைப்பு வந்து இரத்த சப்ளை நிறைய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இருக்காங்க, அவன் மெயினான ஒரு சப்ளை போகக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் உள்ள இடத்துல பிளாக் ஆகிட்டுன்னு வைங்க, சடனாக ஹார்ட் வந்து ஃபிப்ரிலேஷன் போக நின்றுடும், இப்போ என்ன பண்ணாலும் வராது. ஒரு 15% வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் சேராது, யாருக்கும் தொந்தரவு வைக்கிறதில்ல. மீதியை தான் நம்ம வந்து போய் ஃபஸ்ட் அட்டாக்கு செகண்ட் அட்டாக்கு பீடி குடிப்பேரா குடிச்சிக்கிட்டு தான் இன்னும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கார் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார். இந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு ஃபஸ்ட் அட்டாக்கு செகண்ட் அட்டாக்குன்னு வரும். வர்றவங்களும் நல்லா வாக்கிங் போயிருந்தேன்னா கொலாட்ரல் சர்க்குலேஷன் இருக்கும், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வரைக்கும் தாக்கு பிடிக்கும்.